ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுமை சேனல் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னாக்கா கடந்த ஒரு வருஷத்தில் நம்மளோட சேனலில் போட்ட நியூ ஐடியாஸ் என்னென்னனு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் போன வருஷம் நியூ இயர் முடிஞ்சு முதல் முதல் இந்த வீடியோ தான் நம்ம போட்டிருந்தோம் இது வந்துட்டு மேப்பிள் லீஃப் மாடல் பேஸ்கெட் பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ளவர் பேஸ்கெட் மாதிரியே இருக்கு இல்லையா இது வந்துட்டு ரெண்டு ரோல் பேஸ்கெட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டக் மாடல் பேஸ்கெட் இந்த பேஸ்கெட் பின்னுறதுக்கும் நமக்கு ரெண்டு ரோல் வரைக்கும் ஒயர் தேவைப்படும் பர்ஃபெக்டாக ஸ்டார் மாதிரியே ஒரு பேஸ்கெட் பின்னணும்னு சொல்லிட்டு இந்த பேஸ்கெட் ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த பேஸ்கெட் பின்னுறதுக்கு ஹாஃப் ரோல் வரைக்கும் ஒயர் தேவைப்படும் இதை நீங்கள் ஸ்டோரேஜ் ட்ரேவாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த மாடலையும் ஒரு ஸ்டார் பேஸ்கெட் போட்டிருக்கேன் பாருங்கள் இதுக்கு ஒன் ரோல் வரைக்கும் ஒயர் தேவைப்படும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் பேஸ்கெட் பின்னுறதுக்கு ரெண்டு ரோல் வரைக்கும் ஒயர் நமக்கு தேவைப்படும் ஒரு ஒரு பேஸ்கெட்டும் ஒரு ஒரு மெத்தடில் பின்னுற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அடுத்து பாருங்கள் குருவி மாதிரியே ஒரு கூடை ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வாட்டர் மெலன் மாதிரியே ஒரு குட்டி பேஸ்கெட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன் பெரிய பாஸ்கெட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன் அடுத்து ரியல் சன்ஃப்ளவர் மாதிரியே இந்த ஃப்ளவர் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் இதை பின்னி நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சிங்கனாக்கா உண்மையான சன்ஃப்ளவரான்னு கேட்பாங்க அவ்வளோ ரியலாக இருக்கும் இது பார்க்குறது பண்ணுறதுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் சன்ஃப்ளவர் மாதிரியே ஒரு கூட ஒன்று பின்னி அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு ரியல் ஃப்ளவரை நான் போட்டிருக்கேன் அடுத்து ரியலான ஒரு மாமரம் ஷேப்பில் ஒரு ட்ரே ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி மாடலில் ஒரு சின்ன பேஸ்கெட் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன் மூங்கிலில் வந்துட்டு ஒரு பூஜை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ளைனாக வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் அதே மாதிரி கூட பின்ற ஒயரில் அந்த பேஸ்கெட் பின்னணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் குட்டியாக ட்ரை பண்ணியிருக்கேன் இதை பெரிய பேஸ்கெட் பின்னி காமிக்க சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு பர்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பர்ஸில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சைடில் மட்டும் ட்ரையங்கள் வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு இது வந்துட்டு ஃபுல்லாக பாக்ஸ் நாட்டில் போட்டிருப்பேன் இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நீங்கள் பர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை விட கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு குட்டி ஹேண்ட்பேக் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த ஹேண்ட்பேக் பின்னுறதுக்கு ஒன்றரை ரோல் வரைக்கும் ஒயர் நமக்கு தேவைப்படும் இதை விடவும் இன்னும் கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி பேண்டலான்னு சொல்லிட்டு இதையும் சிவன்கண் நாட்டில் போட்டிருக்கேன் இந்த பேக் பின்னுறதுக்கு ரெண்டு ரோல் வரைக்கும் ஒயர் நமக்கு தேவைப்படும் அடுத்து பாருங்க லவ் பேர்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கேன் இதை போன வருஷம் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு போட்டிருந்தேன் இதை வந்துட்டு கிஃப்ட் பர்பஸுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாருங்க டீ பாட்டு ஒன்று போட்டிருக்கேன் கொஞ்சம் புதிய மாடலில் போட்டிருக்கேன் இந்த டீ பாட்டையே அப்படியே வந்துட்டு டீ ஊத்துற மாதிரி ரியலாக காமிக்கலாமே சொல்லிட்டு கப்பில் இருந்து அந்த டீ பாட்டுக்குள்ளே டீ ஊத்துற மாதிரி அதுக்கப்புறம் டீ பாட்ல இருந்து கப்புக்குள்ளே டீ ஊத்துற மாதிரி இதை செட் பண்ணியிருக்கேன் இது பார்க்குறதுக்கு ரியலாகவே இருக்கு இல்லையா அந்த டீ எல்லாமே நம்ம ஒயர்லேயே பண்ணது தான் அதுக்கப்புறம் தூட்டு மல்லி முடிச்சில் முதல் முறையாக நம்மளோட சேனல்தான் இந்த மாதிரி ரியல் ரோஜாப்பூ மாலை ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம் இதை விடவும் பெரிய மாலை எப்படி பண்ணுறதுன்ட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் பீட்ஸ் வச்சு நிறைய குடைகள் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் பீட்ஸ்லேயே குட்டி குட்டியாக ஹார்ட் வரா மாதிரி இதை ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்புறம் பீட்ஸ் வச்சு ஒரு குட்டியாக சிம்பிளாக ஒரு பர்ஸ் ஒன்று பின்னியிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு டைப்பில் நியூ மாடல் ஃப்ளவரும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பர்ஸ் பாருங்கள் கட்டைப்பிடி மாடலில் கொஞ்சம் குட்டியாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அடுத்து டேப்பையும் ஒயரியை வச்சு இந்த கூடை நான் பின்னிருப்பேன் இந்த நாட்டு வந்துட்டு கொஞ்சம் நம்ம பண்ணுவோம் கிட்டத்தட்ட வீட் நாட் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி போடுவோம் இந்த நாட்டெலாம் வந்துட்டு ஜிக்சாக்ட் மாதிரி இருக்கிறதுனால ஜிக்ஸாக் நாட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் நாட்டுன்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கேன் இந்த கூடையை நீங்கள் ஒரு ரெண்டு ரோல் அளவுள்ள கூடையை ரெண்டு மணி நேரத்துலேயே பின்னி முடிச்சிடலாம் அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு பின்னிடலாம் அடுத்து பாருங்க லீஃப் மாடல்லையே ஒரு குட்டி ட்ரே ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக போட்டிருக்கேன் மூணு சைஸில் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன் இதை ஈவராக நம்ம ஃபினிஷ் பண்ணோம்னா குட்டி முரம் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இதை எல்லாமே என்னோடய ஓன் ஐடியாவில் நான் போட்டிருக்கேன் அடுத்து ரியலான பேர்ட்ஸ் தான் நம்மளோட சேனலில் இந்த வருஷம் நிறைய போட்டிருக்கும் அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இந்த மாதிரி புறா அதுக்கப்புறம் இது பாருங்கள் மயில் இந்த மயில் வந்துட்டு நல்லா பெரிய மயில் அதுக்கப்புறம் வாத்து ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள் அம்மா வாத்து அதுக்கப்புறம் பாப்பா வாத்துங்களையும் பின்னியிருக்கேன் இந்த வாத்து அப்படியே கோழியாகவும் மாற்றி காமிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் இந்த கோழி பாருங்கள் இறை இருக்கிற மாதிரி ஷேப்பில் வந்துட்டு இந்த கோழியை நான் பின்னியிருக்கேன் அதுக்கப்புறம் டக் மாடல்லையே ஒரு பெரிய பேஸ்கெட்டும் பின்னியிருக்கேன் ஒரு பெரிய ஃப்ளமிங்கவும் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் அதெல்லாம் வந்துட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டுது அதனால் இந்த வீடியோவில் நான் காமிக்கல அப்புறம் பாருங்கள் கூட பின்னுற ஒயரில் ஸ்லிப்பர் கூட பின்ன முடியுமான்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஸ்லிப்பரும் ஒன்று போட்டிருக்கேன் ஆனால் இந்த ஸ்லிப்பர் வந்துட்டு நம்ம வெளியே போட்டுட்டு போகிறதுக்காக இதை நான் போடலை இது வந்துட்டு ஒரு அக்கு பஞ்சர் ஸ்லிப்பர் இந்த ஸ்லிப்பரோட நாட் பார்த்தீங்கன்னாக்கா மல்லிகைப்பூ முடிச்சுல போட்டிருப்பேன் அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் முள் முள்ளாக இருக்கும் அதை பல முள் முடிச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு பெர்ஃபெக்டாக ஒரு ஸ்லிப்பர் மாதிரியே ஒரு ஷேப்பில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷமாக முயற்சி செஞ்சு இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் அப்புறம் ஃபோர் இன் ஒன் பெயின் ஸ்டாண்ட் ஒன்று போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் பாருங்க அப்புறம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளவர் ஒன்று போட்டிருக்கேன் இது வந்துட்டு லில்லி ஃப்ளவர்னு சொல்லிக்கலாம் பீஸ் லில்லின்னு சொல்லுவாங்க ஒயிட்லேயும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கலர்ஃபுல்லாக மல்டி கலர்லேயும் இந்த ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பேன் இந்த ஃப்ளவரில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா நம்ம கூட பேணிட்டு ரொம்ப சின்ன சின்ன துண்டு ஒயர் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி துண்டு ஒயர்களை தூக்கி போடாமல் எப்படி ஒரு அழகான ஃப்ளவரை மாற்றுறதுன்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பேன் அப்புறம் இந்த பூ பாருங்கள் பார்க்கறதுக்கு ரியல் செம்பருத்தி பூ மாதிரியே ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா இதை வந்துட்டு காரில் அதுக்கப்புறம் ஷோகேஸில் வைக்கிற மாதிரி இதை நான் போட்டிருக்கேன் இந்த பூ வந்துட்டு நம்ம பின்ன போடுறது கிடையாது க்ளூகன் வச்சு ரொம்ப சிம்பிளாக இந்த பூவை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பேன் சின்ன பிள்ளைங்க கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு ஒயர் அரை இன்ச்சு உயரில் நம்ம கண்டிப்பாக தூக்கி தான் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒயர்களை வச்சும் இதே மெத்தர்டில் குட்டி குட்டியாக பூக்கள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் அடுத்து பாருங்க க்யூட்டாக எலி மாடலில் ஒரு கூடையும் ஒன்று போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மல்டி பர்பஸ் பவுச்சு இது நீங்கள் பர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பவுச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்பைடர் வெப் மாதிரியே ஒரு வால் ஹேங்கிங் போட்டிருக்கேன் அடுத்து பாருங்கள் குட்டி குட்டியாக மஷ்ரூமும் ஒன்று போட்டிருக்கேன் இதை நீங்கள் கீ செயினாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சைடில் டைமண்ட் வர மாதிரி இந்த பேஸ்கெட் ஒன்று போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பிஸ்கெட் நாட்டில் ஒரு சூப்பரான ஃபிஷ்ஷு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டிருக்கேன் இந்த ஃபிஷ் மட்டும் மூணு மாடலில் நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் குட்டியாக பாருங்கள் எலி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டும் வீடியோ போட்டிருக்கேன் இது பாருங்கள் ஒரு நார்மல் சிவன்கன் நாட் கூட தான் ஆனால் இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கு வந்துட்டு பாக்கெட் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மாடல் பர்ஸு மூணு கம்பார்ட்மெண்ட்டாக தனித்தனியாக பிரித்து இந்த பர்சன் அப்படின்னு இருப்பேன் இப்போ நம்ம கடையில் ஒரு லெதர் பர்ஸோ இல்லை ஹேண்ட் பேக்கோ வாங்குகிறோம் அப்படின்னாக்கா ஒரே பேக்காக இருக்காது அதுக்குள்ளே வந்துட்டு தனித்தனியாக பர்ஸு அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டு இதெல்லாம் வைக்கிறதுக்கு தனித்தனியாக அந்த கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா ஏன் அந்த மாதிரி நம்ம கூட பின்ற ஒயர்லேயே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த பர்ஸ்ஸை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அடுத்து பாருங்கள் நியூ மாடலில் ஒரு பெயின் ஸ்டாண்ட் ஒன்று போட்டிருக்கேன் நார்மல் பெயிண்ட் ஸ்டாண்ட் எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி தான் இதையோ நம்ம பின்னுவோம் ஆனால் இதுக்கு கை கால் கண் வாயெல்லாம் வச்சிருக்கேன் கையில் பாருங்கள் ஐநூற்றி ஒன்றுன்னு சொல்லிட்டு போர்டெல்லாம் வச்சுருக்காங்க நம்மளோட சேனலில் ஐநூறு வீடியோ பின்னி முடிச்சு இந்த பெயிண்ட் ஸ்டாண்ட் வந்துட்டு ஐநூற்றி ஒன்றாவது வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தேன் அதனால் ஸ்பெஷலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கையில் போர்டெல்லாம் வச்சிட்ருக்காங்க அடுத்து பாருங்கள் ஒரு நியூ மாடலில் ஒரு ஹேண்ட் பேக் இதை பர்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த வருஷத்தில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பேஸ்கெட்னால் இது தான் ட்வின் பேஸ்கெட் ரெண்டு ஒரு ரோல் கூடையோ ஒன்றா வந்துட்டு ஒட்டை வச்ச மாதிரி இது நான் பின்னியிருக்கேன் அப்புறம் பாருங்கள் ஆம்லா நாட்டை வச்சு குட்டி குட்டி ஆக்டோபஸ் மாதிரி போட்டிருக்கேன் இது வந்துட்டு பார்க்க ஸ்பைடர் மாதிரியும் இருக்கும் அப்புறம் இந்த வருஷத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேஸ்கெட்னால் இது தான் மூன்று அடுக்கு கூடை இப்போ நம்ம டிஃபன் கேரியர்லாம் பார்த்துருப்போம் இல்லையா அதே மாதிரி டிஃபன் கேரியர் மாதிரியே ஒரு பேஸ்கெட் ஒன்று ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இதை ட்ரை பண்ணியிருக்கேன் இதை வந்துட்டு நீங்கள் ஒரு ஜுவல் பாக்ஸாக ஸ்டோரேஜ் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை விட ஒரு பெரிய பாஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் அப்புறம் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குங்கும சிமிழ் வடிவில் நிறைய மாடலில் குடைகள் பின்னியிருக்கும் அடியில் ஸ்டாண்டு வைச்ச மாதிரி பின்னியிருக்கேன் ஒரு ஒரு பாஸ்கெட்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு மாடலில் இந்த ஸ்டாண்டு எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்ச குடைகள் நம்மளோட சேனல்ல தான் முதல் முறையாக போட்டிருக்கும் இந்த ஸ்டாண்ட் வச்ச குடைகளை நீங்க பூஜா பேஸ்கெட் பிளேலிஸ்டில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் கடைசியா இந்த வீடியோ தான் நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணியிருந்தோம் இந்த பேக்கில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு பாக்கிறதுக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போற மாதிரி ஒரு நார்மல் பேக் மாதிரி இருக்கு இல்லையா இந்த பேக்கா அப்படியே நீங்க ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட்டை மாத்திக்கலாம் இதை ஃப்ரூட் பேஸ்கெட்டை மாத்தும் போது பாருங்க வாய்ப்பகுதி நல்லா அகலமா விரிஞ்சி வந்திருக்கு இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபோல்டபுள் பேஸ்கெட் நீங்கள் இந்த பேஸ்கெட்டை யூஸ் பண்ணாத சமயத்தில் சின்னதாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி உங்கள் கபர்லையோ ஷெல்ஃப்லேயோ ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் ஒரு நார்மலாக ஒரு ரெண்டு ரோல் கூட வந்துட்டு நம்ம கடைகளுக்கு தான் எடுத்துகிட்டு போக முடியும் அதை ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டாக யூஸ் பண்ண முடியாது இல்லையா அதே மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாக ரவுண்டாக இருக்கும் அப்படி இல்லைனாக்கா ரெக்டாங்கலில் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் அதை நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது ஆனால் இந்த டைப் கூடையை பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கூட பின்னுறதுக்கு ரெண்டு ரோல் வரைக்கும் ஒயர் நமக்கு தேவைப்படும் இதே மாதிரியே பாருங்கள் ஒரு ஃபோல்டபுள் பேஸ்கெட் ஒரு ரோலில் ட்ரை பண்ணியிருக்கேன் இது பார்க்குறதுக்கு குட்டியாக பர்ஸ் மாதிரியே இருக்குது இல்லையா இதான் அப்படியே ஒரு பெரிய பேகாக நம்ம மாற்றிக்கலாம் இதை வந்துட்டு பூச்சா குடையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்குள்ளே பூண்டு இதெல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம் ஒரு கிலோ பூண்டு வரைக்கும் இந்த பேக்குள்ளே நம்மளால் போட்டு வச்சுக்க முடியும் இப்போ நீங்கள் பார்த்த இந்த குடைகள் எல்லாமே என்னோட ஒரு வருஷத்து உழைப்பு தான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நியூ ஐடியா பஸ்கெட்ஸ் இருக்குது எல்லாமே நஹாஸ் நியூ ஐடியா பாஸ்கெட் டெய்லிஸில் பாருங்கள் என்னோடய இந்த எஃபோர்ட் என்னோட இந்த நியூ ஐடியாஸ் எல்லாமே நிறைய சகோதரிகள் ஒயர் குடைகள் பின்னி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு உபயோகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்காகவும் மட்டும்தான் வேறு யாருக்காகவும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இனி வர வருஷத்துலையும் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நியூ ஐடியாஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் உங்களுக்காக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோட இந்த எஃபர்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது நேரம் கிடைக்கும்போது அதையும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்